வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க முழுக்க ரஷ்யா யுக்ரைன் வார் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கொந்தளிச்சு பேசி நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த அளவு கொந்தளிச்சு பேசி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. மனுஷன் உள்ள இருக்க விஷயத்தில் அப்படியே கக்கிட்டாப்புல அந்தளவு பேசியிருக்காரு. நியோ நாசிஸ் இந்த வார்த்தை பதத்தை யாராவது பிரயோகப்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை புட்டின் பிரயோகப்படுத்தியிருக்காரு. அதாவது இந்த யுக்ரைனுக்குள்ளே பல பேரும் தடுத்து வைக்கப்படுறாங்க, ஒரு சிலர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க பொதுமக்கள்லாம், அது இதுன்னு செய்தி வெளியே வரும். அது கூடவே இன்னொரு செய்தியை நூல் பிடிச்ச மாதிரி வரும், ரஷ்ய படையினர் தான் அந்த வேலையை பார்க்குறாங்க, அவங்க தான் அங்கே இருக்க மக்களை கைதிகளாக பிடிச்சு வச்சுக்கிறாங்க, அது இதுன்னு செய்திகள் கூடயே வரும் பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி தான் புட்டின் பேசியிருக்காரு. அந்த நியோ நாசிஸ் அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தியிருக்காரு. இந்த நியோ நாசிஸ்ன்ற வார்த்தை பதத்தை எதுக்காக பயன்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்குலக நாடுகள் இருக்குல்ல, இது சார்ந்தும் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சார்ந்து தான் இந்த வார்த்தை பதத்தை பிரயோகப்படுத்தியிருக்காரு. அதாவது இந்த அடக்குமுறைகளை ரஷ்ய இராணுவத்தினர் அங்கே செய்யலையா யுக்ரைனில், இதுக்கு மாறாக இந்த நியோ நாசிஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இது சம்மந்தமாக புட்டின் என்னென்ன சொல்கிறாரு அதை நீங்களே கேளுங்க. நாசியோட மேற்கத்திய ஆதரவாளர்களால் யுக்ரைனிய மக்கள் அச்சுறுத்தப்படுறாங்க, மூளைச்சலவை பண்ணப்படுறாங்க. 300 ரஷ்ய இனக்குழுவினரை காக்கிறதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். யுக்ரைன் பொதுமக்களோடு மக்களாக சில வெளிநாட்டு இளம் மிஷனரிகள் சேர்ந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் வெஸ்ட் நியோ நாசிஸ். இந்த நியோ நாசிஸ் பீரிங்கி டேங்க் வச்சுலாம் சண்டை போட மாட்டாங்க, கையில் சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு மக்களோட மக்களாக கலந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த நியோ நாசிஸ் தான் 3,700 இந்திய மாணவர்கள் உட்பட வெளிநாட்டினர் பல பேரையும் பணைய கைதியாக பிடிச்சு வச்சுருந்தவங்க. இந்த பணைய கைதிகளை மனித கேடயமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைனில் இருக்க பொதுமக்கள் அண்ட் வெளிநாட்டினரை சுரங்கப்பாதையில் பாதுகாப்பாக தங்க வச்சிருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து யாராவது ஒருத்தர் வெளியேற முற்பட்டாலும் அவங்கள உடனடியாக சுட்டு தள்ளுறாங்க இந்த நியோ நாசிஸ். இதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், சமீபத்தில் ஒரு சீன மாணவர் அங்கேருந்து வெளியேற விரும்பினார், அவரை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த நியோ நாசிஸ் சுட்டு தள்ளாங்க. இந்த டென்ஸான சுச்சுவேஷனில் ஒவ்வொரு நாடுகளும் இந்த வார் கிரைம் சம்மந்தமாக நிறைய ஃபுட்டேஜஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா இது போல் பண்ணியிருக்கு, அது போல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்ய இராணுவம் இப்போ என்ன பண்ணியிருக்கு, யுக்ரைன் மேலே நாங்கள் போகிறது கொடுக்கலை, இது ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன், அவ்வளோதான், இந்த சிறப்பு இராணுவ நடவடிக்கை சார்ந்து நாங்கள் இதைத்தான் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஒரு சில வீடியோஸை விட்டுருக்காங்க. அந்த இராணுவ பலத்தை பறைசாற்றுற மாதிரியும் அவங்களோட ரோந்து கண்காணிப்பு பணிகள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஏன்னா அமோக ஆதரவு இருந்துச்சு அந்த தீர்மானத்துக்கு. 141 நாடுகள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க, 5 நாடுகள் எதிராக வாக்களிச்சுது, 35 நாடுகள் அந்த வாக்கெடுப்பில் பங்கெடுத்துக்கவே இல்லை, நம்ம இந்தியா உட்பட. இல்லை எனத்துல மேலே இப்போ கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த எதிர்ப்பு தெரிவித்த 5 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று இன்றியமையாத ரஷ்யா, அதை விட்டுருங்க, அது சார்ந்த பஞ்சாயத்து. ரஷ்யா கூட 4 நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எரிட்ரியா, அடுத்து பெலாரஸ், அடுத்து சிரியா, அடுத்து கரெக்டு நீங்கள் நினச்சதுதான் வடகொரியா. இப்படி இந்த 4 நாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட சேர்ந்து, இது எல்லாமே இந்த தீர்மானத்துக்கு எதிராக இருந்துச்சு. இந்த ரஷ்யா, எரிட்ரியா, சிரியா, பெலாரஸ், வடகொரியா, இந்த 5 நாடுகளுக்கும் இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா, இது எல்லாமே அமெரிக்கான்ற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, இதோடு மோதல் போக்க கடைபிடிச்சிட்ருக்க நாடு, அதுதான் அந்த குறிப்பிட்ட ஓட்டெடுப்பினப்போ தெளிவாக தெரிஞ்சது. இவ்வளோ அனர்த்தங்களுக்கு மத்தியில் ஐநா சார்ந்து இன்னொரு நம்பிக்கையும் புதுசாக பிறந்துச்சிங்க. அதாவது இந்த ஐக்கிய நாடுகளோட மனித உரிமை கவுன்சில் இருக்குல்ல, இதில் கூட தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு, முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் தான் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
யுக்ரைன்ல ரஷ்ய ராணுவத்தினர் மனித உரிமை மீறல் செயல்பாடுகளை ஈடுபட்டு இருக்காங்க. அங்க பொதுமக்களெல்லாம் கொத்து கொத்தா கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையிலையும் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறது வார் கிரைம் தான் அப்படின்றத உலக நாடுகளுக்கு பறைசாற்ற வகையிலையும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. எங்க ஐநா மனித உரிமை ஆணையத்துல இந்த ஜெனிவால இருக்கு. அதுல இந்த தீர்மானம் சார்ந்த வாக்கெடுப்புல எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிச்சோம், இந்தியா இந்த வாட்டி எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறதா மேற்குலக நாடுகளே இப்போ கிசுகிசுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் இந்த அளவு ஃபோக்கஸ் நம்ம அதை பண்ணி பார்த்துருந்தோம். என்ன நம்ம ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு, அதுலேயும் புறக்கணிச்சாங்க. இதை தொடர்ந்து ஐநா பொதுசபை கூட்டத்திலையும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு, இதுக்கான வாக்கெடுப்பை நம்ம இந்தியா புறக்கணிச்சுது. மூன்றாவது முறையாக இப்போ திரும்பவும் இந்த ஐநா மனித உரிமை கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் சார்ந்த வாக்கெடுப்பையும் இந்தியா புறக்கணிச்சிருக்கு. இந்த ஐநா கூட்டத்தில் விவாதம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுங்க. பல பேர் ஆவேசமாக பேசினாங்க. அதுவும் குறிப்பாக ஃப்ரான்ஸ் பிரதிநிதிலாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு தள்ளினார். என்னங்க அவர் அதிபர் புட்டின் ரொம்ப ரொம்ப மோசமான அதிபருங்க, இந்த மாதிரி மோசமான அதிபரை நாம யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம், வரலாற்றை திருத்தி எழுதணும் அப்படின்றதுக்காக ரஷ்யா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. யுக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கிறது இனப்படுகொலை அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஆனா ரஷ்யா கிட்ட விளக்கம் கேட்டா அவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க, அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க அப்படி இப்படின்னு பிரான்ஸ் பிரதிநிதி பயங்கரமா பேசியிருந்தாரு. இவருக்கு ஆதரவா பிரான்ஸ் பிரதிநிதிக்கு ஆதரவா பல பேரும் பேசினாங்க, பல உலக நாட்டு பிரதிநிதிகளும் பேசியிருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சைனா பிரதிநிதிக்கிட்ட வந்து நிற்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களுங்க. அதான் மெஜாரிட்டியான பிரதிநிதிகள் யுக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில நாடுகளோட பிரதிநிதிகள் மட்டும்தான் ரஷ்யாவோட அரசியல் காரணம் இருக்குல்ல அதை புரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. Elle manipule Russia les faits de façon inventée. Elle utilise cyniquement la notion de génocide pour justifier son agression. Il s'agit d'un abus dangereux d'un terme clairement défini par les Nations Unies. Aucun des rapports de l'ONU, du Conseil de l'Europe ou de l'OSCE ne soutient ces affirmations mensongères et sans fondement. This is not only an attack on Ukraine. This is an attack on the freedom and values of all of us. Almost every country in the world has a big neighbor. Stronger than itself. Do we want to live in a world in which the strong and powerful can attack the less powerful? Do we want to live in a world that is then only watching? My answer is no. Incites hate speech and xenophobia. We reject UCM and economic financial retaliation against the Russian Federation, which... The Russian people are not our enemy. We applaud those brave Russians who are risking their personal safety by peacefully protesting their government's terrible mistaken war. Diplomatic solution. 与此同时, Meanwhile, 中方 一向反对将人权问题政治化和借人权问题施压，因此我们反对设立无问题独立调查委员会，不赞成任何可能激化矛盾的做法，并采取行动。 There are multiple allegations of human rights violations and war crimes as a result of Russia's military action. It is, Mr. President, unconscionable to think that a fellow member of this council, a nation that fought so courageously with us to defeat fascism, would commit these egregious violations. But President Putin has proved he has no respect for human rights, the UN Charter, or international law. இன்ன ஒரு சில நாட்கள்ல தெரிஞ்சிடும் யுக்ரைன் அப்படின்ற நாட்டுக்கு புதிய அரசு அமைய போகுதா இல்ல உலக போர் மூட போகுதான்னு சொல்லிட்டு. இந்த முடிவு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே தங்களோட தேசப்பற்ற உருக்கமா உணர்ச்சியோடு வெளிப்படுத்துற நிகழ்வும் நடந்திருக்குங்க யுக்ரைன்ல. இந்த யுக்ரைன் நாடாளுமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஒவ்வொரு பிரதிநிதியும் தேசிய கீதத்தை யுக்ரைன் தேசிய கீதத்தை அந்த அளவு உருக்கமா பாடியிருந்தாங்க. அந்த அளவு சத்தம் மேக்சிமம் உள்ள இந்த அளவு ஷவுட்டிங்கே இருக்காது. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யுக்ரைன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தேசிய கீதம் இந்தளவு இறைச்சலோடு பாடப்பட்டது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்தளவு தேசப்பற்ற வெளிப்படுத்துகிற மாதிரி தான் ஒவ்வொரு பிரதிநிதியோட செயலுமே இருந்துச்சாங்க. Yeah.
மக்களே, இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, முதல் விஷயம், ரஷ்யாவுக்கு நாம் சப்போர்ட் பண்ணுறோம் எதிர்க்கிறோம் அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட் விட்டுருங்க. ஆனால் அணுமின் நிலையம் சார்ந்து தாக்குதல் நடத்தப்படுத்தல இதை ஏற்றுக்கவே முடியாதுங்க. இருக்கிற ஆபத்துகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு பேராபத்தாக வந்து நிற்கும் இந்த அணு உலைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா. அதனால தான் சொல்கிறேன், இது நியாயமற்ற செயல் தான். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், புட்டினை பல உலக நாட்டு தலைவர்களும் பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து. ஆனால் அந்த கண்டிப்பு வார்த்தைகள் இருக்குல்ல, அது இப்போ எல்லாம் மீற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஒரு சில உலக நாட்டு தலைவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, புட்டினை பைத்தியகாரன்றாங்க. இப்போது இந்த வார்த்தையை பார்த்தா அவங்களே பயன்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டு தலைவர் சார்ந்து இது போல் வார்த்தை பிரயோகங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கிறது புதுசாக இருக்குது உலக அரசியலில். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், குறிப்பாக இந்தியர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம் எல்லாம் இந்தியா தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பு ஏதாவது ஐநாவில் நடக்குது அப்படின்னா அவங்க புறக்கணிச்சிடுறாங்க. நமக்கு ஏன் பிரச்சனை? ரஷ்யாவையும் பகச்சிக்க வேணாம், அமெரிக்காவும் பகச்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்திருக்க புது நண்பனை நம்ம பெருசாக பார்ப்போமா, இல்லைனா வரலாறுகள் கடந்து நம்ம கூட தோளோட தோல் நிற்கிறனால ரஷ்யா இவங்கள பெருசாக பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போமா? ரஷ்யா கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட இந்த பொதுமக்கள்லாம் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்களா யுக்ரைனில், இதை தான் ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் அரசியல் கடந்து பார்க்க வேண்டிய கண்ணோட்டம். இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறா, அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறா அதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் மனிதம். அங்கே மனுஷன் சாகரானா இது யார் பண்ணாலும் எதிர்த்தே தீரணும். ஸோ இதனால் இப்போ என்ன இம்பாக்ட் இந்தியாவுக்கு ஏற்படலான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பகைக்கு இந்தியா இன்கேஸ் ஆளாகலாம், இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு அமெரிக்கா மட்டும் பொருளாதார தடைகளை இந்தியா சார்ந்த விதிக்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக மாறிடும். ஏற்கனவே நம்ம நாட்டில் விளையேற்றங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இது எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சில நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத தலைவலி நம்மளுக்கு இங்கே பெருசாகிடும். ஏன்னா அமெரிக்கா இதெல்லாம் செய்யாதவங்க கிடையாது, பல வாட்டி செஞ்சுருக்காங்க பல நாடுகள் சார்ந்து. அவ்வளோ ஏங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, இந்த கொரோனா பீக்கில் இருந்த டைம் அப்போது, அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்க அதிபராக இருந்தார், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை பற்றி பேச்சு பயங்கரமாக போச்சு. இந்த ஆன்டி மலேரியல் ட்ரக்கை நம்ம கொரோனா வைரஸ்க்கு எதிராக பிரயோகிக்கலாம், இது முழுமையான ரிசல்ட் கொடுக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு கொரோனா வைரஸ்னால ஏற்படுற நோய் தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்ற செய்தி பரவச்சு. அவ்வளோதான், டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இந்தியா கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா உலகத்திலேயே அந்த மருந்து அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை அதிகப்படியாக தயாரித்து கொடுக்குற நாடுகளில் இந்தியா முதன்மையாக இருக்குது, அதனால் இங்கே ஆர்டர் சப்ளைஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மருந்து பொருட்கள் ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஏன்னா உள்நாட்டில் இருக்க மக்களுக்கு முதல்ல மருந்துகள்லாம் கிடச்சிட்டோம், அதுக்கப்புறம் வெளிநாடுகள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அமெரிக்காவை தெரிஞ்சதான் குதிச்சாங்க பாருங்க ப்ரெஸ் மீட்லேயே. அதோ டொனால்ட் ட்ரம்ப்பு ஓப்பனாக சொன்னார், ரிட்டாலியேட், அதாவது பதிலடி கொடுப்போன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கேட்குறப்ப இந்தியா மருந்து கொடுக்கல, நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏற்பட்ட நாடு அமெரிக்கா. அப்படி இருக்கிறப்ப அவங்க இந்தியாவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புகள் கம்மி நினைக்கிறீங்களா என்ன? அவங்களுக்கு சாதகமாக நம்ம இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதை சிந்திக்க வேண்டியது உலக நாட்டு தலைவர்கள் மட்டும், இந்த போர் தொடுத்த ரஷ்யா, இந்த போரால் உருக்குலைஞ்சிட்ருக்க யுக்ரைன், இந்த ரெண்டு நாடுகளோட நிலைமையை பார்த்து இதுக்கப்புறம் போர் தொடுக்கணும் அப்படின்ற ஆசை எந்த நாடுக்குமே வரவே கூடாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லைன்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, இனிமேல் தான் பாதிப்பு பெருசாக இருக்குமே. ஏன்னா ரஷ்யாவை உலக நாடுகள் சேர்ந்து தனிமைப்படுத்திடுச்சு, கிட்டத்தட்ட இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போது அந்த நாடு இதுக்கப்புறம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் யுக்ரைன் பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க 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 எல்லா மக்களோட மனநிலையும் கீழே இருக்குது. அந்தளவு வாழ்வா சவான் போராடிக்கிட்டு இருக்காங்க, எல்லா கட்டடங்களும் நில குடைஞ்சு போயிருக்கு, நரகத்தோட வாயிலாக இப்போ காட்சி அடிச்சிட்டு இருக்கு யுக்ரைன். ரெண்டு தரப்புலையும் பாதிப்பு தான், ரஷ்யா பக்கமும் பாதிப்பு தான், யுக்ரைன் பக்கமும் பாதிப்பு தான். இதனால தான் சொல்கிறேன், போருன்ற ஆசை வந்துருச்சு அப்படின்னா உங்களை சார்ந்த மக்களை நீங்களே கொள்றதுக்கு சமம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.